ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நெய் எப்படி வீட்லேயே காசுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பால் வாங்குவோம், வாங்கிட்டு அந்த ஏடெல்லாம் வந்து எடுத்து கீழே போட்டுருவாங்க. யாருமே ஏடை வந்து எடுத்து சாப்பிட்றதெல்லாம் கிடையாது. ஸோ அதை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சு சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணி நீங்கள் ஒரு 1 மந்த் அப்படி ஆகிடுச்சு, இல்லை ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வீட்லேயே வந்து நெய்யாக காச முடியும். அது எப்படி காசுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான், ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம வீட்லேயே காசுற நெய் வந்து. ஸோ கடையில் வாங்குறதை விட நம்மளோட அந்த வாசனையும் இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் யோசிப்பாங்க, நீங்கள் 1 மந்த் சேர்த்து வைக்கிறீங்க, அது வந்து ஸ்மெல் அடிக்கும், நல்லா இருக்காது அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எடுத்து வச்சது வந்து நீங்கள் நார்மலாக ஃப்ரீசரில் வைக்காம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் மேலே அந்த ஃப்ரீசரில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது 1 மந்த் வரைக்கும் கூட நமக்கு ஏடாமல் நல்லாவே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி கப்பில் போட்டுட்டோம். கப்பில் போட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு நான் அடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். சாதா தண்ணியே ஊற்றினா போதும். ஒரு சிலர் வந்து ஐஸ் வாட்ரு இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸு அப்படிலாம் போட்டு அடிப்பாங்க. நான் வந்து நார்மலாக இருக்க தண்ணி தான் ஊற்றுறேன். இன்னும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு திரும்ப நம்ம வந்து இதை நல்லா அடிச்சுக்க போகிறோம். அடிச்சிட்டோம். அது வந்து ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் நீங்கள் விட்டு விட்டு அடிச்சிங்கன்னா போதும். ஒரு 3 முறை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப மேலே தெரிக்காத அளவுக்கு இருக்கணும் அந்த மிக்சர் கிரைண்டரில். ஸோ அதெல்லாம் இப்போ போட்டு இதை நான் வந்து இது 3 முறை நல்லா அடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதுலேயே நமக்கு வந்து அந்த வெண்ணெய் வந்து நல்லா தனியாக திரண்டு வர மாதிரி வரும். பாருங்கள், அது பாருங்கள் தண்ணி தனியாகவும். இதை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். பாத்திரத்தில் போட்டுட்டு அதை நாம் நல்லா அலசி போட்டுக்கலாம். அதில் பாருங்கள், இதுலேயும் வந்து நமக்கு அந்த அடிக்கும் போதே அதில் அந்த வெண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி போட்டுக்கிறேன். அந்த கப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதை அலசியும் கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதாவது தண்ணி விட்டு தான் நம்ம நல்லா அலச போகிறோம். அதனால் தண்ணி வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் விட்டு அலசி அதை கப்பை போட்டுக்கலாம். நல்லா தண்ணி விட்டு அலசிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியில் அலசும் போது அதில் வெண்ணெய் தனியாக அதை மிதந்துட்டு வருது பாருங்கள். அவ்வளோதான், அது மிதந்துட்டு வருது. இதையும் நம்ம அலசிகளே கொட்டிக்கலாம். இப்போ இந்த வெண்ணெயை வந்து நம்ம நல்லா அலச போகிறோம். ஒரு 2-3 முறை தண்ணி, நீங்கள் 3-4 முறை கூட விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ அதில் வந்து அந்த தண்ணி பியூராக வருதோ அது வரைக்கும் நீங்கள் அலசி அலசி இந்த மாதிரி இது வச்சு நீங்கள் ஒரு வடிகட்டி வச்சோம் வடிகட்டிக்கலாம். இது மேக்ஸிமம் இதில் இருக்க அந்த வெண்ணெய் வந்து தனியாக அப்படியே ஒதுங்கி நின்றுடும். அதனால் நம்ம வந்து அப்படியேவும் தண்ணியை மட்டும் வடிச்சுக்க போகிறோம். இப்போ தண்ணியை மட்டும் வடிச்சிட்டோம். இப்போ இன்னும் ஒரு 2 முறை நம்ம இதை அலசணும். அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் அந்த மோர் கலந்து வருதோ அது வரைக்கும் நீங்கள் அலசிட்டே இருக்கணும். அதெல்லாம் போயிட்டு தண்ணி மட்டுமே நின்றுட்டு உங்களுக்கு பியூராக வெண்ணெய் இருக்குது அப்படின்னு தெரியும் போது நீங்கள் நிறுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், இதிலே லைட்டாக கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு. ஓரளவுக்கு மோர் தெளிஞ்சிடுச்சு, மோர் இல்லை. அவ்வளோதான், இதை வந்து நம்ம அப்படியே வடிச்சிடலாம். அந்த வெண்ணெய்லாம் பாருங்கள் ஓரமாக அழகாக நின்றுடுச்சு. இது மட்டும் மேக்ஸிமம் காலையில் பண்ணுங்கள் இந்த வேலையை. எனக்கு காலையில் பண்ணும்போது தான் அது வெண்ணெய் நல்லா திரண்டு வரும்னு சொல்லுவாங்க வீட்டில் அம்மா பாட்டியெல்லாம் அப்படி தான் செய்வாங்க. அதனால் நான் காலையில் இதை எந்திரிச்சோடனே காலையிலேயே இதை பண்ணிவிடுவேன் மேக்ஸிமம். இப்போ பாருங்கள், இன்னொரு முறை தண்ணி விட்டுட்டோம். இதுலேயும் ரொம்ப லைட்டாகிடுச்சு, சுத்தமாக நமக்கு வந்து அந்த இது மோரே இல்லை. ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து நல்லா அலசிட்டு வடிகட்டிக்கலாம். ஓகே, இப்போ வடித்தாச்சு. இது பியூரான நமக்கு வெண்ணெய். இதுவே நீங்கள் வந்து நம்ம ப்ரெட்டில் அந்த மாதிரிலாம் கூட நம்ம அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்லேயே பண்ண அந்த வெண்ணெய். இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மியாக தான் பால் வாங்குவேன். 1 மாதம் கிட்டத்தட்ட இதை நான் சேர்த்து வச்சுருக்கேன். மொத்தமாக ஒரு 6-7 லிட்டர் பால் இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு வெண்ணெய் வரும் உங்களுக்கு.
அதாவது மாட்டுப்பால் வாங்கிட்டு அதை நம்ம வந்து அப்படியே காசி அது மேலே இருக்க ஏடு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஏடு எடுத்து சேவ் பண்ணி வைக்க போகிறோம். அவ்வளோதான் இதில். ஸோ இந்த வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து நான் வேறு ஒரு கடாயில் அதை மாற்றிக்கிட்டேன். இதை நீங்கள் காய்ச்சல் அந்த கடாய் பார்த்தீங்கன்னா ஒன்று சில்வர் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இரும்பு எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லா வரும். அலுமினிய பாத்திரத்தில் காசாதீங்க. இதை நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த வெண்ணெயெல்லாம் கரைஞ்சி நமக்கு அப்படியே தண்ணி மாதிரி அடிச்சு பாருங்கள். இது வந்து எப்பவுமே சிம்மில் வச்சு தான் நீங்கள் காசணும். சிம்மில் ஸ்லோ ஃப்ளேமில், லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா தீ அதிகமாக வச்சிங்க அப்படின்னா சட்டுன்னு கருகிடும், அப்புறம் அந்த நெய் நல்லாவே இருக்காது, சிகிடு ஸ்மெல் வந்துடும். அது நெய் அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அப்புறம் விளக்கு தான் ஏற்றணுன்ற மாதிரி ஆகிடும். இது நல்லா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிகிட்டே இருக்கணும். ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை கிளறணும். இப்போ பாருங்கள் அது இதுவாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து அந்த நெய் வந்து திரிஞ்சு வரும், வெளியில் பிரிஞ்சு. இப்போ பாருங்கள் லைட்டாக அப்படியே தெளிஞ்சு வருது பாருங்கள். அப்படியே அந்த நெய் பார்க்கும்போதே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தெரிஞ்சு வரும். அது அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற ப்ராசஸ் தான். நெய் காசும் போது வெண்ணெய் மட்டும் எடுத்துடலாம் நம்ம, இது காசுறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வெண்ணெயெல்லாம் எடுத்து எல்லாமே பண்ணிவிடுவாங்க, ஆனால் அந்த நெய் காசும் போது மட்டும் அது ஒழுங்காகவே வராது. ஒன்று தீய வச்சுருவாங்க, இல்லைன்னா பாதியிலே எடுத்துருவாங்க, அவ்வளோதான் நெய் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாமல் அதை வந்து நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இந்த லாஸ்ட்டு ப்ராசஸ் தான் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இதை காசும் போது வேறு எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. இப்போ பாருங்கள் நல்லா நெய் வந்து பிரிஞ்சு வருது. இன்னும் கூட அது இன்னும் நல்லா வரணும். நம்ம வீட்லேயே நெய் காசி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், அது இல்லாமல் நமக்கு பியூராக கிடைக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அது பாருங்கள் நெய் நல்லா பிரிஞ்சு வருது. நிறைய பேர் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுவாங்க, அப்படிலாம் ஆஃப் பண்ணாதீங்க. இன்னும் அது நல்லா தெளிவாக வரணும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா அப்படி தெளிஞ்சு அந்த பப்புள்ஸ் எல்லாம் அடங்கிடும், தெளிவாக வரும். அடியும் பிடிக்கக்கூடாது, கொஞ்சம் சிம்மில் வச்சு வச்சே கிளறிட்டுருங்க. நெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு கத்து முருங்கைக்கீரை, அப்படி முருங்கைக்கீரை கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம், ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம அப்படி போட்டுட்டு அது நல்லா இதுவானதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நெய் எவ்வளோ அழகாக நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் வந்து அந்த கீரை வந்து நல்லா அப்படியே மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிடும். இதை வந்து நம்ம அப்படியே அடுப்பு அணைச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் நம்ம வந்து ஆற விட்டுடலாம். அப்படியே ஆற விட்டுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் அந்த நெய். ஸோ அவ்வளோதான். இது பாருங்கள் நல்லா ஆறிட்டு எவ்வளோ நெய் தெளிவாக இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து வடிகட்டி வச்சோம், நீங்கள் வடிகட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் வந்து இதில் வடிகட்டி இல்லாமல் அப்படியே தான் வடிகட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக அது மட்டும் தனியாக நிற்கும்னுட்டு. ஒரு பவுலில் நீங்கள் எதில் சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த நெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை போட்டு அந்த லாஸ்ட்டில் நிற்கிறதுல வந்து நம்ம கேழ்வரகு மாவு போட்டு நல்லா கிளறி பசங்களுக்கு கொடுக்கலாம். அது ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும், அந்த டேஸ்ட்டும் ஹெல்த்தியானதும் கூட. அந்த முருங்கைக்கீரை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு அது சாப்பிடும் பொழுது. வீட்டில் பாட்டிலாம் செஞ்சு தருவாங்க, அந்த நெய்யை விட இந்த லாஸ்ட்டில் செஞ்சு தர அந்த கேழ்வரகு கிளறி தரும்போது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அந்த மஞ்சள் கலரில் நெய் எவ்வளோ பியூராக இருக்குன்னிட்டு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.